மூன்றாவதாக அந்த நசரேயருடைய குணாதிசயத்தை பற்றி படிக்கும் பொழுது, மூன்றாவதாக நசரேயன குணாதிசயன குறித்தாக ஓதுவாக, அவர்கள் பவளத்தை பார்க்கலும் சிவப்பானவர்கள், அவர் ஹவளகிந்தலு பண்ண உள்ளவர். வேதத்துல பவளம் முத்துக்கள் இதெல்லாம் ஒரே ஒரே பொருளை ஒரே அந்த விலையேறு பெற்ற கல்லை காண்பிக்கிறது. அவளகளும் வேத வாக்கியத்துல அவளகளும் முத்துக்களும் எல்லாம் ஒன்றே காலம் தோரிசுத்தது. பவளத்தை பற்றி அதிகமாக வேதத்தில் சொல்லப்படவில்லை, ஆனா முத்துக்களை பற்றி அதிகமாக வேதத்தில் சொல்லப்பட்டது. அவளகளும் குறித்தாக வேத வாக்கியத்தில் எழுதப்படவில்லை, அதற்கு முத்துக்களும் குறித்தாக எழுதப்பட்டிருந்தது. பவளம் முத்து இதெல்லாம் ஒரே கற்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவளகளும் ஒன்றே கல்லுகள் என்பதாக எழுதப்பட்டிருந்தது. இது சிவப்பு நிறம் உள்ளது என்று சொல்லப்பட்டது. இது கெம்பு பண்ண உள்ளது என்பதாக எழுதப்பட்டிருந்தது. நசரேயர்கள் அதை பார்க்கலாம் சிவப்பானவர்கள். நசரேயர் அதற்கிந்தலும் கெம்புள்ளவர். அந்த பவளம் அல்லது முத்துக்களுடைய அனுபவங்களை பார்க்கலாம் விலையேறப்பட்ட அனுபவத்தை உடையவர்கள் என்று அர்த்தம். அவளும் முத்துகளுடன் அனுபவித்தலும் எச்சின அனுபவம் உள்ளவர் என்பதாக அர்த்தவும். அந்த முத்துக்கள் அல்லது பவளத்துக்கு போய் சொல்லப்பட்ட முத்துக்களை பற்றி நாம் படித்தால், அவளுக்கு ஒளி செல்லப்பட்ட முத்துக்களை குறித்தாக ஓதுவாக, இயேசு சொல்றார் மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரத்தில், இயேசு எடுத்தானே மத்தேயு சுவார்த்தை 13 அத்தியாயத்தில் 46 வசனத்தில், அவரையே ஒரு விரையில பெற்ற முத்து கோப்பாய் சொல்லியிருக்கிறார். 46 வசனத்தில் தன்னே வந்து முத்துக்கு ஒலிக்காக அதனை எழுத்தானே. படிங்க. அவனு பகு பெலையுள்ள ஒன்று முத்தனு கண்டு தன் பதுக்கனெல்லாம் மாறி வந்து அதனு கொண்டு கொண்டனு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு விலையேற பெற்ற முத்தாக ஆதாயப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் விற்று விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அவள் அத்த முத்தாகிறவன் இயேசுவதற்காக எல்லாரும் நஷ்டமாக எணிசுவது. பரிசுத்த பவுலுக்கு அந்த வெளிப்படுத்தல் இருந்துச்சு. பரிசுத்த பவுலனுக்கு சக ஆர்த்தியத பிரகடனை. அதனால்தான் அவர் சொல்கிறார், கர்த்தராக கிறிஸ்து இயேசுவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமாக விட்டு விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதிலிருந்து அவன் எழுத்தானே, கிறிஸ்தனிக்கு எனக்கு லாபமாக இருந்தது நஷ்டம் என்பதாகி கசம் என்பதாக எணிசுத்தன் என்பதாகி. அது எதை காண்பிக்கிறது? அது யாவதும் தோரிசுத்தது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முழுவதுமாய் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டுள்ள ஒரு ஜீவியத்தை கத்தர் விரும்புகிறாரோ அதை செய்ய நாம் ஆயத்தமா இருப்போம். கத்தரன் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக யாவது பிரதிஷ்டுள்ள அனுபவராகி காணல் படபேக்கு என்பதாகி தோரிசு கொடுத்தது. பிரதிஷ்டை என்று சொன்னால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறதோ அதெல்லாம் தள்ளிவிடுறது. கத்தனன் ஆதாயப்படுத்துவதற்காக யாவ யாவ காரியங்கள் அடியாகிதையோ அதனெல்லாம் தள்ளிவிடுவது. ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் தடையா இருந்தா அதையெல்லாம் புறக்கணிப்பது. ஒருவேளை லோகத பிரகாரவாத காரியங்கள் நம்ம ஜீவிதத்தில் அடியாகிதரை அதனெல்லாம் நீகிசுவது. பணமோ பொருளோ அல்லது மனுஷருக்கு தடையா இருந்தா அவர்கள் எல்லாம் விட்டு நாம் வேறு பிரிவது. அணவோ வஸ்தோ மனுஷர் அடியாகிதரை அதனெல்லாம் நீகிசி விடுவது. ஆகையினால்தான் பரிசுத்த பவுல் தன்னுடைய ஜீவியத்தில் எதையெல்லாம் விட்டு விட்டோம் என்று சொல்றது என்பதை பற்றி சொல்கிறார். அதறிந்த பரிசுத்த பவுல் இதனெல்லாம் விட்டு தன்னுடைய அந்தஸ்தை அவர் விட்டு விட்டார். தன் அந்தஸ்தனை விட்டு விட்டனு. இப்ப நியாய பிரமாணத்தின்படி இருந்த மேன்மை பாராட்டுதலை விட்டு விட்டார். தர்மசாஸ்திர பிரகாரம் இருந்த எச்சரிக்கப்படுவதும் விட்டு விட்டனு. தான் உயர்ந்த குலத்தை சேர்ந்த யூத குலத்தை சேர்ந்த இந்த மேன்மை பாராட்டுதலாம் விட்டு விட்டார். நான் யூத கிளைக்கு சிறிதும் எச்சரிக்கையை விட்டு விட்டனு. இப்படி உலக பிரகாரமாக அவருடைய அந்தஸ்து, அவருடைய ஜாதி, அவருடைய குடும்பம், படிப்பு, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் தள்ளிவிட்டார். ஈட்டாகி லோக பிரகாரவாத அந்தஸ்து, ஜாதி, பாஷை, குடும்பம் எல்லாம் விட்டு விட்டனு. நமக்கும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு உலக பிரகாரமான பல காரியங்கள் நிச்சயமா தடையா இருக்கும். நிஜவாகி நம்ம கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக லோகத காரியங்கள் அடியாக இருத்தவே. நாம் இவைகளை விட மனதில்லாவிட்டா இயேசுவை நாம் ஆதாயப்படுத்த முடியாது. மனசிலே ஹோதரி இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ள சாத்தியமில்லை. எல்லாருக்கும் வெளிப்படுத்தல் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கிறத பிரகடனை இருவதில்ல. சிலருக்கு இயேசுவும் வேண்டும், உலக காரியங்களும் வேண்டும். சிலவருக்கு இயேசு பேக்கு, லோகத காரியங்களும் பேக்கு. ஆனா இயேசு சொன்னார், ரெண்டு மனுஷனுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. அதர் இயேசு எழுத்தானே, இப்பரு மனுஷருக்கு ஒவ்வொரு சேவை மாடலாரு. ஒன்று உலகத்துக்கு ஊழியம் செய்யணும், தேவனுக்கு ஆகையினால நசரேயன் நசரேயர்கள் பவளத்தை பார்க்கல சிவப்பா இருக்கிறான் சொல்றது. அதுல ஒரு காரியம், அவர்கள் இயேசு ஆதாயப்படுத்துறதுக்காக பிரதிஷ்டை செய்து ஜீவிக்கிறார்கள். ஆதரிந்த அவளுக்கு பண்ணவுள்ளவர் என்பதாக எழுவாக இயேசு ஆதாயப்படுத்துவதற்காக தமக்கு பிரதிஷ்டை உள்ள எல்லா காரியங்களையும் விட்டு விடுவது. இரண்டாவதாக எண்ணெய்தாகி யோபின் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, யோபன புஸ்தகம் 28 நான் ஓதுவாங்க 18 வசனத்தில், 18 வசனத்தில், ஞானத்திற்குப்பாக இந்த முத்து சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஞானத்திற்காக வந்து முத்துகள் ஏற்பட்டு நான் நோடுத்தேவே. படிங்க.
ಜ್ಞಾನವಿರುವಲ್ಲಿ ಹವಳವು ಸ್ಫಟಿಕವು ನೆನಪಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಮುತ್ತುಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಜ್ಞಾನವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದು ಎಷ್ಟೋ ಕಷ್ಟ. ಮೇಲೆ ಮೂರು ನಾಲ್ಕು ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ಪಡೆದುಕೊಂಡು ಬಂದ ಜ್ಞಾನತೆ ಪಟ್ಟಿ ಸೊಲ್ಲಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ಮೇಲಿನ ಮೂರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದು ಬರುವಾಗ ಜ್ಞಾನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅದೇ ಮುತ್ತುಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಡ ಮುಡಿಯಾದ ಜ್ಞಾನಮಾದ ಮುತ್ತುಗಳೇ ಪಾರ್ಕಲು ವಿಲೆ ಏರ್ಪಟ್ಟದ ಸೊಲ್ಲಿರ್ ಜ್ಞಾನವನ್ನು ಮುತ್ತುಗಳಿಗೆ ಹೋಲಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಜ್ಞಾನವು ಮುತ್ತುಗಳಿಗಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. ಇಂದ ಮುತ್ತುಗಳು ಜ್ಞಾನತಿರ್ಕು ಒಪ್ಪಿಟ್ಟು ಸೊಲ್ಲಪಟ್ಟಿರ್ತಾರೆ. ಈ ಮುತ್ತುಗಳು ಜ್ಞಾನಕ್ಕೆ ಹೋಲಿಸಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇದು ಉಲಗ ಜ್ಞಾನವಲ್ಲ, ಮನುಷ್ಯ ಜ್ಞಾನವಲ್ಲ, ಇದು ದೇವ ಜ್ಞಾನ. ಇದು ಲೋಕದ ಜ್ಞಾನವಲ್ಲ, ಮನುಷ್ಯರ ಜ್ಞಾನವಲ್ಲ, ದೇವರ ಜ್ಞಾನವಾಗಿದೆ. ಉಲಗ ಜ್ಞಾನ ಉಲಗದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಜೀವಿಕಲಾಂ. ಲೋಕದ ಜ್ಞಾನವಿದ್ದರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು. ಮನುಷ್ಯ ಜ್ಞಾನ ಮನುಷ್ಯರಿಡತಲ್ಲಿ ಎಪ್ಪಡಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ಎಡಿಬಡವೇನು ಎಂದು ನಾವು ಅರಿಂದಿರಕಲಾಂ. ಮನುಷ್ಯರ ಜ್ಞಾನದಿಂದ ಮನುಷ್ಯರೊಂದಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಒಡಂಬಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ದೇವನ ಕೇಟವಳ ಜೀವಿಕವೇನು ಎಂದ ದೇವ ಜ್ಞಾನ ನಮಗೆ. ದೇವರಿಗೆ ತಕ್ಕವರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದರೆ ದೇವರ ಜ್ಞಾನ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ಉಣ್ಮೆಯಾನ ದೇವ ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಇರಕವೇನು ಎಂದ ದೇವ ಜ್ಞಾನ ಅವಶ್ಯ. ನಿಜವಾಗಿ ದೇವ ಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾದರೆ ದೇವರ ಜ್ಞಾನ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ದೇವನಿಗೆ ಪ್ರಿಯಮಾಯಿ ನಾವು ನಡಕವೇನು ಎಂದ ದೇವನುಡೆಯ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಅವಶ್ಯ. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದರೆ ದೇವರ ಜ್ಞಾನ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ದೇವನುಡೆಯ ಜ್ಞಾನಪಡಿ ನಾವು ಜ್ಞಾನತೆ ಪೆಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಅದಕ್ಕೇಟ್ಟುಬಿಡಿ ದೇವನಿಗೆ ಪ್ರಿಯಮಾಯಿ ನಡೆದಾದಾ ನಾವು ಸರಿಯಾದ ನಸರಿಯರಾಗಿ ಮಾರ ಮುಡಿಯು. ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸುವಾಗಲೇ ನಿಜವಾದ ನಾಜೀರರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. ನಾಳೆ ಮುತ್ತುಗಳು ಜ್ಞಾನತೆ ಪಾರ್ಕಲು ವಿಲೆಯೇರಿಪಟ್ಟದೆ. ಜ್ಞಾನಕ್ಕೆ ಪಾಯಿಸಲು ದೇವ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಟ್ಟು ಸೊಲ್ಲಪಟ್ಟರು. ಆದ್ದರಿಂದ ಮುತ್ತುಗಳು ಜ್ಞಾನಕ್ಕಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇನ್ನು ನೀತಿಮೊಳಿಗಳು 20 15 ವಚನದಲ್ಲಿ ಪಡೆದಾಗ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 20 ಅಧ್ಯಾಯ 15 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ಹೊನ್ನು ಉಂಟು, ಹವಳದ ರಾಶಿ ಉಂಟು, ಆದರೆ ಜ್ಞಾನಗಳ ತುಟಿಗಳೇ ಅಮೂಲ್ಯಾಭರಣ. ಅರಿವುಳ್ಳ ಉದಡುಗಳು ವಿಳೆಯುರಂದ ರತ್ನ. ಜ್ಞಾನಗಳ ತುಟಿಗಳು ಅಮೂಲ್ಯಾಭರಣ. ಹಿಂಗೆ ಇಂದ ಮುತ್ತುಗಳೇ ಪಾರ್ಕಲು ಅರಿವು, ಅರಿವುಳ್ಳ ಉದಡುಗಳು ಅಲ್ಲದೆ ದೇವನೇ ಪಟ್ಟಿಯ ಅರಿವು ಹಿಂಗೆ ಅದು ವಿಳೆಯೇರಪಟ್ಟದನ್ನು ಸೊಲ್ಲಿರ್ಕ. ಮುತ್ತುಗಳಿಗಿಂತಲೂ ದೇವರ ತಿಳುವಳಿಕೆ ಹೆಚ್ಚೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ದೇವನ ಪಟ್ಟಿಯ ಜ್ಞಾನವು ದೇವನಡೆಯ ಪಟ್ಟಿಯ ಅರಿವು ಇವೆಗಳಾನ ಇಂದ ಮುತ್ತುಗಳು ಕಾಣಬೇಕು. ದೇವರ ಕುರಿತ ಜ್ಞಾನವು ದೇವರನ್ನು ಕುರಿತಾದ ತಿಳುವಳಿಕೆಯು ಮುತ್ತುಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ಕರ್ತರೆ ಅರಿಗಿರ ಅರಿವಿಯಲ್ಲಿ ನಾವು ವಳರ ಬೇಡಿದ ಅವಶ್ಯ. ಕಥನ ತಿಳಿಯುವಂತಹ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ಕರ್ತರೆ ಪಟ್ಟಿಯ ಅರಿಗಿರ ಅರಿವುದಾನ ನಮಗೂ ಉಣ್ಮೆಯಾನ ನಿತ್ಯ ಜೀವನ ಎಂದು ಯೇಸು ಸೊನ್ನಾರ. ಕತ್ತನಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ನಿತ್ಯ ಜೀವ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ. ಒಂದಾನ ಮೇಯ್ತೇವನಾಗಿ ಉಮ್ಮೆಯೇ ನೀನು ಅನುಪಿನವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತೆಯು ಅರಿವದೇ ನಿತ್ಯ ಜೀವ. ಒಬ್ಬನೇ ಸತ್ಯದೇವರಾದ ನಿನ್ನನ್ನು ನೀನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ತಿಳಿಯುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವವು. ದೇವನ ಪಟ್ಟಿಯ ಅರಿವುದಾನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವನ ಜೀವನ ಪರಿಗಸಾಗಿರು. ದೇವರ ಕುರಿತಾದ ತಿಳುವಳಿಕೆ ಇರುವುದಾದರೆ ದೇವರು ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ. ಮತ್ತ ಎಲ್ಲಾ ಅರಿವು ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವನುಡೆಯ ಕಾರ್ಯಗಳೇ ಮಟ್ಟುಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬೇರೆ ಎಲ್ಲ ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಟ್ಟುಪಡಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ಅಪೋಸ್ತಲನಾಗಿ ಪೌಲನು ಕರ್ತರೆಯೆಲ್ಲಾಂ ವೇರೊಂದೇ ನಾನು ಅರಿಯ ವಿರುಂಬವಿಲ್ಲೇ. ಅಪೋಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಕರ್ತನಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ಸರಿಯಾದ ನಸರೇರ್ ಎಂದು ಸೊಲ್ಲವರು ಕರ್ತರೆ ಪಟ್ಟಿಯ ಅರಿವೇ ಉಡೆಯವರು. ಸರಿಯಾದ ನಾಸಿರರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನನ್ನು ಕುರಿತಾದ ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರು. ಕರ್ತರೆ ಅರಿಗಿರ ಅರಿವಿಲ್ ಅವರು ಅಧಿಕವಾಗಿ ವಳಂದು ಅವರ ಮುನ್ನೇರಿ ಪೆರುಗುಗಿರವರು. ಕರ್ತರ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆದು ಮುಂದುವರಿಯುವವರು. ಕತ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅದನ್ನ ಅವರು ಪವಳತೆ ಪಾರ್ಕಲು ಶಿವಪುಳ್ಳವಳಾಗಿರುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದಲೂ ಹರಳಕ್ಕಿಂತಲೂ ಬಣ್ಣವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. ವೆಳಿಪಡುತ್ತಿರುವ ವಿಶೇಷ 21:24 ವಸನತೆ ಪಡಿಕೊಳ್ಳುವುದು. ಪ್ರಕಟಣೆ 11:24 ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಪುದಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ವಾಸಲೆ ಕುರಿತು ನಮಗೆ ಪಡಿಕೊಳ್ಳೋ. ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮಿನ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ಇಂದ ವಾಸಲುಗಳೆಲ್ಲ ಮುತ್ತುಗಳಾಗಿರುವುದ. ಆ ಬಾಗಿಲುಗಳೆಲ್ಲ ಮುತ್ತುಗಳಾಗಿದ್ದವು. ಪಡಿಗೆ ವೆಳಿಪಡುತ್ತಲ್ಲಿ 14:14 ಪಟ್ಟಣದ ಪ್ರಾಕಾರಕ್ಕೆ ವಾಸಗಳ ಪಟ್ಟಿ ಕೇಳಬಡಿ. ಪಡಿಗೆ ಇಪ್ಪತ್ತೊಂದನೇ ವಚನ ಹನ್ನೆರಡು ಹೆಬ್ಬಾಗಿಲುಗಳು 12 ಮುತ್ತುಗಳಾಗಿದ್ದವು. ಒಂದೊಂದು ಬಾಗಿಲು ಒಂದೊಂದು ಮುತ್ತಿನಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಪಟ್ಟಣದ ಬೀದಿಯು ಸ್ವಚ್ಛವಾದ ಗಾಜಿನಂತಿರುವ ಸೋಸಿದ ಬಂಗಾರವಾಗಿತ್ತು. ನಗರತಿನ ವಾಸಲುಗಳೆಲ್ಲ ಮುತ್ತುಗಳಾಗಿರುತ್ತೆ. ನಗರದ ಬಾಗಿಲುಗಳೆಲ್ಲ ಮುತ್ತುಗಳಾಗಿದ್ದವು. 12 ವಾಸಲುಗಳು 12 ಮುತ್ತಾಯಿರುತ್ತೆ. 12 ಬಾಗಿಲುಗಳು 12 ಮುತ್ತುಗಳಾಗಿದ್ದವು. ಪುದಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ವಾಸಲುಗಳೆಲ್ಲ ಮುತ್ತುಗಳು. ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮಿನ ಬಾಗಿಲುಗಳೆಲ್ಲ ಮುತ್ತುಗಳಾಗಿದ್ದವು. ಪುದಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ವಾಸಲುಗಳಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಿರುತ್ತೆ. ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮಿನ ಬಾಗಿಲುಗಳಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಉಂಟು. ಅದು ಎಪ್ಪೋದನ್ನು ತೆರೆದಿದಾ ಇರಕು. ಅದು ಯಾವಾಗಲೂ ತೆರೆದಿರುತ್ತದೆ. ಇರವಿಲೂ ಕೂಡ ಅದನ್ನು ವಾಸಲು ಅಡಕಿಪಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಾವು ಪಡಿಕೊಳ್ಳೋ. ರಾತ್ರಿಯಲ್ಲೂ ಸಹ ಅದರ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಮೊದಲಾದ ಪುದಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಇರವೇ ಕಡೆ ಅದು ಎಪ್ಪೋದನ್ನು ಪಗಲ್ದ. ಕಾರಣವೇನೆಂದರೆ ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮಿನ ಯಾವಾಗಲೂ ಕತ್ತಲಿರುವುದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಬೆಳಕೆ.
புதிய எருசலேமின் வாசல்கள் முத்துக்களாயிருந்தன. ஒசே எருசலேமின் பாகில்கள் முத்துக்களாகிதவு. இந்த வாசலுடைய விசேஷம், அது ஒருபோதும் அடைக்கப்படுவதில்லை, போதும் திறந்திருக்கிறது. ஆ பாகில்கள் விசேஷவாதது யாவகளும் முச்சல்படுவதில்லை, அவர்கள் திரையல்பட்டிருத்தது. நசிரேயர்கள் பவளம் அல்லது முத்துக்களை பார்க்கலாம் சிவப்புள்ளவர் என்று சொல்லும் பொழுது நாசிரரும் அவளுக்கிந்தலும் விசேஷவாத பண்ணவுள்ளவர் என்பதாக எழுவாக அவர்களும் கூட இந்த புதிய எருசலேமின் வாசலின் அன்புடையவர்கள். அவரு சக ஒசே எருசலேமின் பாகில்கள் உள்ளவராகிறவர். நம்முடைய ஜீவிதத்தில் அது எதை காண்பிக்கிறது? நம்ம ஜீவிதத்தில் யாவது தோரிசுத்ததை கர்த்தருக்கு முன்பாக இப்போது ஒரு திறந்த ஜீவியம் செய்கிறதை காண்பிக்கும். கர்த்தர் நமது யாவகளும் திறந்த ஜீவித்தனும் மாடுதனும் தோரிசுத்ததை எந்த காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக மறைக்கிறதல்ல. யாவ காரியங்களும் கர்த்தர் நம்முடைய மறைமாடுவதில்ல. கர்த்தருக்கு முன்பாக மறைத்து விட்டு அதை நீதிகரிக்க பிரயாசப்படுவது. கர்த்தர் நம்முடைய மறைமாடி நீதிகரிசுவதற்கு பிரயாசப்படுவதில்ல. நாம் கர்த்தருக்கு முன்பாக மறைத்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைவா இருக்கிறதில்ல. நான் கர்த்தர் நம்முடைய மறைமாடுவதாதே கர்த்தர் கண்ணி நம்முடைய யாவது மறையாகிறதில்ல. நாம் நம்ம இருக்கிற வண்ணமாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறது அல்லது காண்பிக்கிறதா உண்மையான ஒரு மனத்தாழ்மையை காண்பிக்கிறோம். நிறுவத்த ரீதியில கத்தனைக்கு ஒப்பிசி கொடுத்து நிஜமாத தீன சுபாவம் தோரிசுத்ததே. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருக்கு முன்பாக திறந்து வைத்தால் நம்ம நிஜமாத சித்திர கத்தன முந்தை திரைதித்தரே கர்த்தர் நம்முடைய குறைகளை எல்லாம் பரிகரித்து அதெல்லாம் மூடி போடுவார். கத்தனம் எல்லா தப்புகளும் பரிகரிசதனும் முச்சிவிடுத்தானே. ஆனா இப்பொழுது நாம் நம் கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியங்களையும் மூடி மறைத்தால் ஈக கத்தன முந்தை எல்லா காரியங்களும் முச்சி மறைமாடித்தரே ஒரு நாள் வரும் அன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் திறந்த வண்ணமாக வெளியரங்கமாக்குவார். ஒன்று தினத்தலி வருத்ததே கத்தர் அதனால திறந்த ரீதியிலே பகிரங்கப்படிசுவன். அப்பொழுது நாம் அதற்கு பின்பு அதற்குரிய காரணம் சொல்லியோ சாக்கு போக்கு சொல்லியோ நான் ஒண்ணு தப்ப முடியாது. அதற்கு நந்தர காரணங்களின் எழி நெப்ப தப்பங்களை எழி தப்பிசிக் கொள்ளல சாத்தியவில்ல. ஆகானை குறித்து படிக்கிறோம். ஆகானனை குறித்து நோடுத்தேவ பெரிய தவறு செய்தான், தொட்ட தப்பனு மாடிதனு. அதன் மூலமாக முழு இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய தோல்வி வந்தது. அதன் மூலமாக இடி இஸ்ரேலருக்கு வந்து சோல்விக்கு உண்டாயிற்று. அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் ஏன் மாடிரபேக்கு? ஐயோ, கர்த்தர் தன வாக்கு தந்த பண்ண தேசத்தை சந்தால் தேசத்தில் நமக்கு ஒரு பெரிய தோல்வி வந்து விட்டதே, நான் இப்படி தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அப்பொழுதே அவன் தன்னுடைய காரியங்களை திறந்திருக்க வேண்டும். கர்த்தர் தனக்கு வாக்தானம் மாடப்பட்ட தேசத்தை இத்தியாத சொல்லிக்க பந்ததல் என்பதாக ஆகலே தன் தப்பனு கிரகிச்சிருப்பேக்காயிற்று. அவனுக்கு அதை பற்றி ஒரு உணர்வே வரல. அவனுக்கு அதனை குறித்தாத கிரகிக்கீரல் இல்ல. யோசுவாவும் மற்றவர்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறார். யோசுவனும் இத்தரலரும் பித்தி தரு. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டியதான நடத்தி காரன் சோர்ந்து போய் விழுந்து போயிருக்கான். நான் தானே அதற்கு காரணம் என்று சொல்லி அப்பொழுதாவது அவன் தன்னுடைய காரியத்தை திறந்திருக்க வேண்டும். இஸ்ரேலர் நடுசுவர்கார ரீதியாக இருந்தார்கள் என்பதாகி தெளிது ஆகலாதரும் தன காரியங்களும் தெரிந்திருக்காய்த்து. இப்படி பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அவன் தன்னுடைய காரியங்களை திறக்கவில்லை. ஈத்தியாகி அளவு சந்தர்ப்பங்கள் சிக்கிதரிசா தன காரியம் தெரியலில்ல. கடைசியாக சீட்டு போட்டு அவன் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டான். குனைதாகி சீட்டு ஹாக்கி தன தப்பிக்கிறசன் என்பதாகி தெளிது கொள்ளலாய்த்து. அதற்கு பிறகுதான் அவர் அறிக்கை செய்யறான். அதற்கு நந்தரம் அவன் அறிக்கை மாடுத்தானே. அவன் என்ன சொல்றான்? அவன் ஏன் எழுத்தானே? மெய்யாகவே நான் பாவம் செய்தேன். நிஜமாகி நான் பாப்பம் அடித்தேனே. அவன் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டவர் அவன் காலத்துக்கு பின்பு தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டபடினாலும் அறிக்கை செய்தபடினாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. தன காலத நந்தர் அவன் அறிக்கை மாடி க்ஷமாபணை பட்டி தெரிந்து அவனுக்கு க்ஷமாபணை சிகள் இல்ல. ஆமையாகவே நான் பாவம் செய்தேன் சொல்லி அப்பொழுதுதான் தன்னுடைய காரியங்களை திறந்தான். நிஜமாகி நான் தப்ப மாடிதேன் என்பதாகி ஆகலே தன காரியம் தெரிவித்தானே. தான் மறைத்து வைத்த பொருட்களை அப்பொழுதுதான் வெளியே கொண்டு வரும். மறைமாடித்த எல்லா வஸ்துகளும் ஆகலே உறங்கி தருத்தானே. ஆனாலும் அவனுக்கு கிடைத்த முடிவு என்ன? ஆதரவு அவனுக்கு சிக்கிதந்த அந்திய வேணும். கல்லிருந்து கல்லேசு கொள்ளல் ஜீவித்தல் அப்படிதான். நம்ம ஜீவிதத்திலும் ஆகியே இந்த கிருபையின் காலத்துல கர்த்தர் நம்முடைய நாம் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்குள்ளாக திறந்து விட்டா நமக்கு ஒரு பெரிய மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. கிருபை காலத்திலே கர்த்தர் முந்தே நம்ம ஜீவிதம் தெரியுதாத நமக்கு விமோசனை உண்டு, கிருபை உண்டு. காலம் கடந்த பிறகு அதன் பின்பு நம்ம மனஸ்தாபமும் மனம் திரும்புதலும் வந்து அப்பொழுது நாம் திறக்க பிரயாசப்பட்டா சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். சமீபத்தில் வாக்கியத்தில் நான் ஓதினேன். கொலம்பியாவை சேர்ந்த ஏழு வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கொலம்பிகை சேர்ந்த ஏழு எவனஸ்தரும் சாரி பிரார்த்திச்சிருவாக திடீரென்று கர்த்தர் அவர்கள் நடுவில் வந்தார். திடீரென கர்த்தர் அவர் மத்தியதலி வந்தனு. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஹேண்ட்ஸ்ல நரகத்திற்கும் பரலோகத்தும் அவர் எல்லாரும் கர்த்தன அரிசாகி நரகக்கும் பரலோகக்கும் தெரிந்து கொண்டு போதனு. ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த சாட்சியை பற்றி எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பிரத்யேக பிரத்யேகமாக தம சாட்சியின் குறித்தாக எழுதாரு. ஏறக்குறைய 10-13 வருஷங்களுக்கு முன்பு நடந்தது, ஆனா சமீபத்தில் அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஏச்சு கடுமை 13-14 வருஷங்களை இந்த நடந்தது சமீபத்தில் அதன் குறித்தாக ஓதிதனு. நரகத்தில் இருக்கிற கொடூரம் என்னவென்றா காண்பித்தார். அவர்கள் ஆண்டோரோடு பேசுகிறார்கள், ஆண்டோரோடு பேசுகிறார். அவருடைய பெயரெல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள். கிழவரன் குறித்தாக எழுத்தனை அவர் கத்தனோதிகை மாத்தாடுத்தாரு. கத்தன ஒரு சங்கடம் மாத்தாடுத்தானே. இது கத்தன அரித்தியாகி தோரிசி கொட்டனு. அவர்கள் பயங்கரமாக அவர்கள் அலறி கொண்டிருக்கிறார். அவர் பயங்கரமாக கோலாடுத்திருத்தாரே. அவர்கள் என்ன கேட்க அவர்கள் அநேகர் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா?
அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? அவர் கேளுத்தாரே குத்தா இயேசு பார்த்த ஆண்டவரே ஒரு செகண்ட் தயவுசெய்து எடுத்து வெளியே கொண்டு போகும். அவர் கேளுத்தாரே இயேசுவே ஒன்று செகண்ட் நம்ம தயவிட்டு வரைக்கும் தெரிந்து கொண்டு போகும். நான் மனஸ்தாபத்தப்படுறதுக்கும் மனம் திரும்பதுக்கு ஒரு சான்ஸ் திரும்பி எனக்கு தரும். நான் பச்சத்தப்படுறதுக்கு மனசாந்திரதுக்கு ஒன்று அவகாசம்னு கொடு. அநேகர் அதுதான் கேட்கிறார்கள். அநேகர் ஆரித்து கேளுத்தாரே. ஆனா இயேசு காலம் கடந்து போய்விட்டதே என்று சொல்லி துக்கத்தோடு சொல்லிவிட்டு அவளை விட்டு கடந்து வந்து விடுகிறார். ஆதரே இயேசு காலம் கத்தி சுவைத்தாகி துக்கத்தின் ஹெளி பருத்தானே. எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இஷ்டு பயங்கரமாகிது. அப்படினால நசரேயர்கள் முத்துக்களை போன்றவர்கள். முத்துக்கள் புதிய எருசலேமின் வாசல்கள் முத்துக்கள் கொப்பா இருக்கிறது. நாசிரியர் முத்துகளாகிதரே அம்முத்துகளு எருசலேமின் பாகிர்களுக்கு ஹோலிக்கை ஆகிதே. இந்த வாசல் எப்போதும் திறந்திருக்கிறது. பாகிர்கள் யாவாகலும் தெரியப்பட்டிருக்கு. நாம் நசரேயர்கள் என்று சொன்னா கர்த்தருக்கு முன்பாக ஒரு திறந்த ஜீவியம் எப்போது செய்ய வேண்டும். நாசிரியர் தெளிவாக கர்த்தர் முன்பு யாவாகலும் திறந்த ஜீவிதவனு மாடபேக்கு. நமக்கு பல பலவீனங்கள் உண்டு, நமக்கு அநேக காரியங்கள் உண்டு, நம்மில் சில தோல்விகள் உண்டு, நம்மில் சொல்விக்கைகள் உண்டு, குறைகள் உண்டு, குறைத்தைகள் உண்டு. ஆனா ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம் திறந்த வண்ணமா இருந்து நமக்கு அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது அவருடைய இறக்க நமக்கு கிடைக்கும். கர்த்தனை இறுதியாகிது என்பதாக கர்த்தன சமூகத்தில் தெரிந்து எழுவாக கர்த்தன கருணை நமக்கு தெரிவித்தது. மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அதற்கு க்ஷமாபணை தெரிவித்தது. கர்த்தர் அந்த நிலைமையெல்லாம் நம்ம விடுதலையாக்குவார். கர்த்தன எல்லா ஸ்திதிகளையும் நம்ம பிடிசபேக்கு. ஆகையினால நசரேயர்கள் பவுலத்தை பார்க்கும் சிவப்பானவர். நாசிரியர் அவளத்தில் பண்ண உள்ளவர். இயேசுவை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆதாயப்படுத்துறதுக்காக ஒரு சரியான ஒரு டெடிகேட்டட் அவர்கள் தேவனை பற்றிய அறிவும் ஞானம் உடையவர்கள். அவர் தேவரிகாகி திருவழிக்கு உள்ளவர். அவர்கள் எப்போதும் ஒரு திறந்த ஜீவியம் செய்கிறார். அவர் அவர்களை திறந்த ஜீவிதம் ஆடுபவர். நம்முடைய ஜீவியத்தில் அந்த நசரேயருடைய குணாதிசயம் இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன். நம்ம ஜீவிதத்தில் அடுத்தது நசரேயர் குணாதிசயங்கள் இதே என்பதாக நோட. இந்த அனுபவங்கள் இருந்ததனால தான் அவர்கள் சிவப்பானவர்களா இருக்கிறார். இந்த அனுபவங்கள் இருந்ததில் அவர் பண்ணவுள்ளவராகி காணல் படுத்தார். வேதத்தில் மூன்று கூட்டத்தார் சிவப்பாக இருந்ததை குறித்து படி. வேத வாக்கியத்தில் மூன்று வித கும்புள்ளவர் என்பதாக ஓது தேவை. ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மனவாளனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வெண்மையும் சிவப்புமானவர். பரமங்கி ஐதனே அதி அத்தனை வசனத்தில் மதலிங்கனன குறித்து இயேசுன குறித்து கேள்விப்பட்டு அத்தனை கெம்பு வண்ணவுள்ளனு பிளிப்புள்ளவன் என்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வெண்மை பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. கர்த்தனது இயேசு கிறிஸ்து வெளிப்பு என்பதாக பரிசுத்தத்தின் தோரிசுத்தது. சிவப்பாயிருந்த சொல்லுடைய ராஜரீகத்தை காண்பிக்கிறது. கெம்பு என்பதாக அத்தன் ராஜவனு தோரிசுத்தது. அவர் ராஜாதி ராஜா ராஜரீகம் உள்ளவர். ஆனபடினால் ஒரு சிவப்பானவராக இருந்தார். அத்தன் ராஜாதி ராஜனு கர்த்தரிகத்தனாக இருந்தது. அத்தன் கெம்பு வண்ணவுள்ளனாக இருந்தானே. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனம் படித்தால் 1 சாமுவேல் 16 அத்தியாயம் 12 வசனத்தில் ஓதுவாக தாவீதை குறித்து படிக்கிறோம். தாவீதனை குறித்து ஓதுதேவே. அவனும் கூட சிவந்த மேனி உள்ளவன் என்று படிக்கிறோம். அவனும் சா கெம்பண்ணதவன் என்பதாக ஓதுதேவே. தாவீதின் சிவந்த மேனின் சொல்றது. தாவீதன கெம்பு பண்ண என்பதாக எழுவாக தனக்கு இருந்த உத்தரவாதத்தை நிமித்தமாக அவன் மனப்பூர்வமாய் பாடுபட்டதை காண்கிறோம். தன் ஜவாபதாரி நிமித்தமாக மனப்பூர்வமாக பாதையை அனுபவித்ததன தோரிசுத்தது. ஆடுகளை அவன் மேய்க்கும் பொழுது தன்னுடைய ஆடுகளை அவன் பிசிக்கிறதான மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கவில்லை. குறிகளை மேய்சுவாக மிருகங்களும் தன பட்சிசந்த ஜீவனை பணயமாய் வைத்து அந்த மிருகங்களோடு போராடி அவர்களை தப்பு வைக்கிறான். உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்காக மனப்பூர்வமாய் பாடுபட்டது நிமித்தமாக தான் அவன் சிவந்த மேனி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. தன் ஜவாபை நிறைவேற்றுவதற்காக மனப்பூர்வமாக பாதையை ஒப்பிசிதறிந்த அவன் கெம்பு பண்ண உள்ளவன் என்பதாக எழுதப்பட்டதே. நாமும் கூட கர்த்த நம்ம கத்துடி பிள்ளைகளாக வைத்திருக்க உத்தரவாதத்தை உணர்ந்து அதற்கேற்றபடி நாம் சந்திக்க வேண்டிய அல்ல சகிக்க வேண்டிய பாடுகளை நாம் சந்திக்கும் பொழுது நாமும் கூட சிவப்பானவர்களாக காணப்படும். கர்த்தனை சா நம்ம கர்த்தனிக்காக பிரத்யேகிச்சுதானே கர்த்தனிக்கு பாதப்படுவாக கர்த்தனை மனுசா கெம்பு பண்ணவுள்ளவரனாக எண்ணிசுத்தானே. மூன்றாவது நசரேயர் சிவப்பானவர்கள் என்று நாம் படித்தோம். மூன்றாவதாக நாசரேயர் கெம்பு பண்ணவுள்ளவர் என்பதாக ஓதிதேவோ. அவர்களுக்கு இருக்கிற இந்த சில விசேஷித குணாதிசயங்கள், அவர்கள் இருந்தக்கில் விசேஷமான குணாதிசயங்கள், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்றதான பிரதிஷ்டையின் ஜீவி, கிறிஸ்தனன் ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கிருந்த பிரதிஷ்டை ஜீவித்தவோ, தேவனுடைய ஞானம் தேவனுடைய அறிவுடையவர்களாக ஜீவிப்பது, தேவர ஞானம் திருவழிக்குள்ளவராக ஜீவிசுவது, இப்போது ஒரு திறந்த ஜீவியம் செய்வது, யாவாகலும் திறந்த ஜீவிதம் ஆடுவது, இதுதான் நசரேயர்களை பவுலத்தை பார்க்கலாம் சிவப்பானவர்களாய் மாற்றுவது. இவரே நாசிரியர் அவளுக்கு கெம்பு பண்ணவுள்ளவராகி மாற்பட்டார். நம்முடைய ஜீவிதத்திலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை விரும்புகிறார். நம்ம ஜீவிதத்திலும் கர்த்தர் ஆர்த்தி அனுபவம் இஷ்டப்படுத்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாகி நசரேயர் இந்திர நீலத்தை பார்க்கலாம் மேனி உள்ளவர் என்று சொல்லியிருக்கு. நாசிரியர் இந்திர நீலமணிகிந்தலு சுப்ரவாதவர் என்பதாக இந்திர நீலம் என்று சொல்லும் பொழுதே அது நீல நிறத்தில் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இந்திர நீலம் என்பதாக நீலி பண்ணது என்பதாக நாம் நோடுத்தேவை. இந்திர நீலத்தை பற்றிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு. இந்திர நீலம் குறித்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு. வெளிப்படுத்தல் 21:18 வசனத்தில் படிக்கும் பொழுது அஸ்திபாரத்தில் உள்ள ஒரு கல் இந்திரநீல கல் என்று அஸ்திபாரத கல்லு இந்திரநீல உள்ளது என்பதாக. இரண்டாவது கல் அது இரண்டனே கல்லு படிங்க. பட்டணத பிராக்காரத அஸ்திவாரங்களும் சகல விதவாத ரத்னங்களின் அலங்கிருத்தமாகிதவு. முதலனே அஸ்திவார வஜ்ர, எரடனேது வைடூரியா. புதிய எருசலேமின் அஸ்திவாரம் அதில் இரண்டாவது கல் வச்சிரு, இரண்டாவது கல் இந்திர நீலம். ஒசேர்சலமின் அஸ்திவாரவோ எரடனே கல் அது இந்திர நீலமணியும். நீலம் என்று சொல்றது
தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நீல் என்பதாக எழுவாக தேவர பிரீத்தியை தோரிசித்தது என்பதாக நாம் உணர்த்தேவி. ஆகையினால தேவனுடைய அன்பு நிமித்தமாக ஒரு அஸ்திபாரமாய் மாறுவது, தேவர பிரீத்தி நிமித்தமாக ஒரு அஸ்திபாரமாக மாறப்படுத்தேவி. அஸ்திபாரம் என்று சொன்னா எல்லாவற்றையும் சுமக்கிறதும் சகிக்கிறதையும் காண்பிக்கும். அஸ்திபாரம் தெளிவாக எல்லாவும் ஒருவது சகிசுவந்ததாகிறது. அஸ்திபாரம் சரியா இருந்தால்தான் கட்டடம் நிற்கும். அஸ்திவாரம் சரியாகிதரே கட்டடம் நில்லுத்தது. அஸ்திவாரம் சரியா இல்லைன்னா சரியாவிட்டா கட்டடங்கள் இடிந்து போகும். அஸ்திவாரம் சரியாகி நிலதிதரே கட்டடங்கள் சரியாகி நில்லுவதில்லை. சமீப காலத்துல நம்ம பேப்பர்ல கவனிச்சிருக்கலாம், சில இடங்கள்ல வீடுகள் அப்படியே பழைய வீடுகள் இடிந்து விழுந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நான் பேப்பரில் கவனிச்சிதவோ அல்லி மனைகள் மழை நிமித்தமாக மனைகள் பித்து உதவு. ஒரு இடத்துல புதிதாக கட்டி கொண்டிருந்ததான வீடு கூட இடிந்து அநேகர் அதனால மாண்டு போனார். ஒன்று கடையில் வசதாக கட்டுத்திருந்த மனை பித்து ஹோகி அநேகரும் நாசவாதரு. அஸ்திவாரம் சரியில்லாவிட்டா வீடு நிற்காது. அஸ்திவாரம் சரியில்லாதிதர மனை நில்லுவதில்லை. இந்த கடைசி நாட்டில் சம்பவிக்கிற ஒரு காரியத்தை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறான். புனை தினங்களில் சம்பவித்த காரியம் குறித்தாக கீர்த்தனைக்காரன் எழுத்தானே. அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திவாரம் நிர்மூலமாகுவாக நீதிவந்தன் ஏனும் அடுத்தானே. நாம் எப்படி ஒரு அஸ்திவாரமாக இருக்க முடியும்? நாம் யாவரித்தி அஸ்திவாரமாகிறது சாத்தியம்? தேவனுடைய அன்பினால் சரியாக நிறைந்து ஜீவித்தால் தான். தேவர பிரீத்தியில் சரியாகி தும்பி ஜீவிசுவாக. காரணம் அன்புதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சுமக்கும் சொல்லியிருக்கு. பிரீத்தியும் சகலவனும் சகிசுத்ததை தாழ்த்ததே என்பதாக ஓதுத்தேவை. சரியான ஒரு தேவனுடைய அன்பினால் நிறைந்து ஜீவிக்கிற ஒரு அன்பு நமக்கு இல்லாவிட்டால் சகிக்கக்கூடிய தன்மை, தாங்கக்கூடிய தன்மை, பொறுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்காது. சரியாகி தேவர பிரீத்தின தும்பி ஜீவிசதே ஹோதரே சகிசிக்கொள்ளும் தாழிக்கொள்ளும் அனுபவம் நம்மளை காணப்படுவதில்ல. ஆனால் நசரேயர்கள் இந்திர நிலத்து பார்க்கலும் மேனியுள்ளவர்கள். நாசிரரு இந்த நிலக்கிந்தலு ரூப உள்ளவரு. தேவனுடைய அன்பினால நிறைந்து சகிக்கிறவர்களாகவும் தாங்குகிறவர்களாகவும் சுமக்கிறவர்களாகவும் பொறுக்கிறவர்களாக இருக்கிறவர். தேவர பிரீத்தின தும்பல்பட்டு சைசுவராகி தாழுவராகி ஹொருவோராகி காணப்படுத்தாரே. இரண்டாவதாக இரண்டாவதாகி இந்திர நிலத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் ஆசாரனுடைய மார்பதக்கத்தில் பார்க்கலாம். இந்திர நிலவன்னு ஹலேவன் படிக்கல ஆசன எதே கவச்சத்தில் நாம் நோடுத்தேவ. இந்த ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் இந்திர நீளம் காணப்படுறதை நாம் பார்க்கிறோம். யாஜக்கர எதே கவச்சத்தில் இந்திர நீளம் காணப்படுதுன்னு நாம் நோடுத்தேவ. நாம் என்னாகவும் இரண்டாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அரண்யக்காண்ட 22 ஓதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசிரியர் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்க வேண்டியதான வரிசைகள் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலரு தேவதர்சன கூடாரத்தை சுற்றி பாளையிறப்பேக்காத சொல்லகளும் குறித்தாக எழுதப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கோத்திரத்தார் எந்தெந்த இடத்தில் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் அவசரங்களில் இழையபிக்க அவசரத்திலே பாளையம் மாடிக்கொள்ள வைக்கும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. 12 கோத்திரத்தாரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரிசையின்படியே அவர்கள் வனாந்தரத்தில் பாளையம் இறங்குகிறார். 12 கோத்திரத்தவரு தவ எழுதப்பட்டத சாலிகனுசரவாகி அரண்யதிலே பாளையம் மாடிக்கொள்ளுத்தார். அவர்கள் எந்தெந்த வரிசையில பாளையம் இறங்கியிருந்தார்களோ அந்த வரிசையை ஆசாரியுடைய மார்பதக்கத்தில் நாம் பார்க்கலாம். ஒந்து யாஜகர் யாவ ஸ்தானினல்லி இழுதிதரோ அவன் யாஜகர் எதை கவிச்சதர் அதனை நோடபோகுது. ஆசாரனுடைய மார்பதக்கத்தில் 12 கற்கள் இருந்தன. யாஜகன் எதை கவிச்சதர் 12 கல்லுகள் இதுவும். புதிய எருசலேமின் அஸ்திவார கற்களை போல ஆசாரனுடைய மார்பதக்கத்திலும் 12 வெளியேறப்பெற்ற கற்கள் இருந்தன. யாஜகன் எருசலேமின் அஸ்திவாரங்கள் அந்த யாஜகன் எதை கவிச்சதில் காணப்பட்டவு. 4 வரிசைகள்ல இருந்தன. நாசாரி சாலினல்லி காணப்படவே ஒவ்வொரு வரிசையிலும் 3-3 கற்கள் காணப்படுகிறது. ஒன்னொரு சாலினலும் 3-3 கல்லுகளும் காணப்பட்டவு. நாம் யாத்திராகம் 28 அதிகாரம் 17 வசனம் முதல் 20 வசனம் முடிய படிக்கும் பொழுது அந்த காரியங்களை பார்க்கலாம். விமோசன கண்டிப்பா தெண்டனதே 17 வசனம் இந்த கிழகின ஓதுவாக அதை நோடபோது. இந்த 12 கற்களும் 12 கோத்திரங்களை காண்பித்தார். 12 கல்லுகள் 12 கோத்திரங்களும் தோறி சுத்தவே. அதுல 18 வசனத்தை நான் படித்தால் அதுல 12 வசனம் ஓதுவாக இந்த இந்திர நீளத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்திர நீளவன் குறித்தாக எழுதப்பட்டதே. 28 அதிகாரம் 18 வசனம் யாத்ராகமும் 28:18 விமோசன காண்ட 28:18 எடைய சல்லி கெம்பரலு நீல பச்சைகள். இந்த மார்பதக்கத்தில் 2 வரிசையில நடுவில் இருக்கிற கல் தான் இந்திரநீல். எதே கவச்சதலி மத்தியத்தில் இருந்தபாகவே இந்திரநீலமாக இருந்தது. கோத்திரத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாளையத்தில் அவர்கள் காணப்பட்ட அந்த கோத்திரங்களுடைய வரிசையில பார்க்கும் பொழுது இஸ்ரேலரா கோத்திர விஷய சாலினலி நம் நோடுவாக 2 பத்தியில நடுவில் இருக்கிறதான இந்திர நீளமானது சிமியோன் கோத்திரத்தை காண்பிக்கிறது. இரண்டனை மத்தியதில் காணப்படுத்தது சிமியோன கோத்திரத்தாக காணப்படுத்தது. இந்த யாத்திராக 28 அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனங்களையும் என்னாக 2 அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுக்கும் படித்து பார்த்தா இந்த வரிசைகள் ரெண்டோ ஒன்றோடு கோயின்சிட் ஆகும். விமோசன கண்ட 28 அரண்யக்கண்ட 2 நோடுவாக 2 ஒலி செல்பட்டதாக காணப்படுது. இதுல 2 பத்தியில நடுவில் இருக்கிற கல் தான் இந்திர நீளம். இரண்டனே கல்லின மத்தியத்தில் இருவதே இந்திர நீளமாக இருந்தது. இந்த கல் சிமியோன் கோத்திரத்தை காண்பிக்கும். கல்லு சிமியோன் கோத்திரவனு தோரிசுத்தது. இந்த சிமியோன் கோத்திரத்தை பற்றி படிக்கும் பொழுது சிமியோன் கோத்திரவனு குறித்தாக ஓதுவாக உபாகம் 27 அதிகாரம் 12 வசனத்தில் படிக்கிறோம். தர்மபதேச கண்ட 27 அத்தியாய நீவு யோர்தான் ஹொளையனு தாட்டிதாக சிமியோன் லேவி யெகுதா இசக்கார் யோசேப் பென்யமின் எம்பி குலகளவரும்
சிமியோன் கோத்திரத்தார் மற்ற கோத்திரத்தாரோடு எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதர கோத்திரத்தோர் யாவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாரே? ஆசீர்வாதம் கூறும்படி. ஆசீர்வாதம் கோத்திரத்தார் ஆசீர்வாதம் கூறும்படியாக நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார். சிமியோன் கோத்திரத்தவர் ஆசீர்வாதம் எழுவதற்காக நியமிக்கப்பட்டவர். இந்த இந்திர நீலம் என்று சொல்வதை காண்பிக்கிறது, ஆசீர்வாதமாய் நாம் காணப்படுவதை காண்பிக்கும். இந்திர நீலம் என்பதாக எழுவது நாம் ஆசீர்வாதமாக உள்ளவராக காணப்படுவதற்காக. இந்த இந்திர நீலம் இரண்டு அனுபவங்கள், ஒன்று தேவனுடைய அன்பினால் இருந்து சகிக்கிறவர்களாக பொறுக்கிறவர்களாக சுமக்கிறவர்களாக இருக்கிறத காண்பிக்கிறது. இந்த நிலம் இரண்டு அனுபவங்களும் தோரிசுத்தது, ஒன்று தேவர பிரீத்தி உள்ளவராக எல்லாரும் சகிசி தாளிக்கொள்வது ஒருவதன்னு தோரிசுத்தது. இரண்டாவதாக ஆசாரியுடைய மார்பதக்கத்தில் அந்த கல் வைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஆசீர்வதிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தார். எண்ணதாக யாஜகன் எதே கவச்சத்தில் கல்லிடப்பட்டது ஸ்திதியின குறித்தாக இதரன் ஆசீர்வதிப்பதற்காக இடப்பட்டதற்கு தோரிசுத்தது. நம்மையும் கூட கர்த்தர் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படிதான் தேர்ந்தெடுத்திருக்க. நம்மனுசா கர்த்தன் இதரை ஆசீர்வாதகரமாக இருக்க ஆரிசிதானே. நசரேனாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாசிரனாக பிரத்யேகிக்கப்பட்ட மனுஷன் வேறு எல்லா ரீதியிலும் ஆசீர்வாதகரமாக காணப்படவேண்டும். ஒரு பாரமாக இருக்கக்கூடாது, இதரருக்கு பாரமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது, இதரருக்கு இடவிக்கையாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது, இத்தரன் துக்கப்படிசுவராக வேதனைப்படிசுவராக இருக்கக்கூடாது. அது நசரேயனுடைய ஒரு குணாதிசயம் அல்ல, அது நாசிரர குணாதிசயம் அல்ல. நசரேயனுடைய குணாதிசயம் மற்றவர்களுக்கு ஒரு எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்கவே. நாசிரர குணாதிசயம் யாவாகல இத்தரைக்கு ஆசீர்வாதகரமாக காணப்படுவது. நசரேயனுடைய இன்னொரு விசேஷமான குணாதிசயம், இதே நாசிரர இன்னொரு விசேஷமான அனுபவமாகிறது. அவன் எல்லாவற்றையும் சகிக்கிறவனாக சுமக்கிறவனாக பொறுக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் எல்லாவும் சகிசுவனாக தாழ்வனாக ஒருவனாக இருக்க. மற்றவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இத்தரைக்கு எல்லா பரிஸ்தியிலும் ஆசீர்வாதகரமாக இருக்க. அப்படி இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார், ஆகிறதுக்காக கர்த்தர் நம்மை ஆரிசிக்கொண்டிருந்தார். ஆகையினால் தான் நசரேயர் இந்திர நீலத்தை பார்க்கலும் மேனி உள்ளவர்கள். அதறிந்த இஸ்ரேலர் இந்திர நீலக்கிந்தலும் சிரேஷ்டவாதவர், பவளத்தை பார்க்கலும் சிவப்பானவர், அவளுக்கிந்தலும் வண்ண உள்ளவர், பாலை பார்க்கலும் வெண்மையானவர், ஆலுக்கிந்தலும் பிளுப்பாதவர், உறைந்த மழையை பார்க்கலும் சுத்தமானவர், ஹிமக்கிந்தலும் சுப்ரவாதவர். நம்முடைய ஜீவியத்தில் அந்த பவளம் அல்லது முத்துக்கள் அனுபவம் இருக்கிறதா? நம்ம ஜீவிதத்திலே அவளை மத்த முத்துக்கள் அனுபவம் இதையா? அந்த இந்திர நீலத்தின் அனுபவம் இருக்கிறதா? இந்திர நீலத்த அனுபவம் இதையா? நாம் பவளத்தை பார்க்கலும் சிவப்பாக இருக்க வேண்டும், நான் அவளுக்கிந்தலும் வண்ண உள்ளவராக இருக்க. இந்திர நீலத்தை பார்க்கலும் நாம் மேனியா இருக்க, இந்திர நீலக்கிந்தலும் ரூபவுள்ளவராக இருக்க. அதான் நம்முடைய குணாதிசயங்களா இருக்க வேண்டும், அதே நம்ம குணாதிசயங்களாக இருக்க. நம்முடைய ஜீவியத்தில் அந்த அனுபவங்கள் இருக்கிறதா? நம்ம ஜீவிதத்திலே அனுபவம் இதையா? சற்று நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார், சொல்ப சமய தேவர சமூகத்தில் பரீட்சிசுவா. நசரேயர் என்று சொன்ன சாதாரண மனுஷன் அல்ல, சில விசேஷித குணாதிசயங்களை உடையவர்கள். நாசிரியர் தெளிவாக சாதாரண மனுஷரல்ல, சில விசேஷமான குணாதிசயங்கள் உண்டு. காரணம் அவர்கள் சாதாரண மனுஷன் அல்ல, கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். காரணம் இந்த சாதாரண மனுஷரல்ல, கர்த்தனைக்காக பிரத்யேகி செல்பட்டவர். நாமும் கூட ஒரு சாதாரண ஜீவியம் செய்யல, கர்த்தருக்காக விசேஷமானவர்கள் இருக்கிறதுக்காக கர்த்தனை வேறு பிரித்தார். நாச சாதாரணவதவரல்ல, கர்த்தனைக்காக விசேஷமான ஜீவிதம் மாடத்துக்காக ஆரிசி கொண்டிருந்தானே. நசரேயராய் நம்ம எழும்பு பண்ணினார், நாசிரியராக எபிசித்தானே, நம்மை வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் மாற்றினார், நம்மளை பிரத்யேகிச்சவர்களாக மாற்றினார். நமக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் நமக்கு இருக்கா? அதனால் நடிச்சந்த குணாதிசயங்களை நம்ம இதையா? அப்படி இல்லாவிட்டா கர்த்தர் நம்மை வேறு பிரித்த நோக்கு நம்ம நிறைவேறவில்லை. ஆகிதரே நம்ம கர்த்தனை பிரத்யேகிச்சந்த உத்தேசம் நம்ம நிறைவேறுவதில்லை. இந்த நாட்டில் மறுபடியும் நாம் அதை அனுபவத்துக்குள் வர வேண்டும், திருகி இதனங்களில் அனுபவத்திலே நாம் வரவேக்கு. அந்த வேறு பிரிக்கப்பட்டவருடைய குணாதிசயங்கள் நமக்கு உண்டாக வேண்டும், பிரத்யேகி செல்பட்ட குணாதிசயங்களும் நம்ம இருக்கு. அல்லது அந்த நசரேயருடைய குணாதிசயங்கள் நம்முடைய குணாதிசயங்களாக மாற வேண்டும், அல்லது நாசிரர குணாதிசயங்களும் நம்ம குணாதிசயங்களாக மாற்பட வைக்கும். இந்த நான்கு அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இந்த நாட்டில் காணப்படுகிறதா என்று நாம் பார்ப்போம். இந்த நான்கு அனுபவங்களும் நம்ம ஜீவிதத்தில் இதனை காணப்படுத்தியது என்பதாக நோடுவா. உறைந்த மழையின் அனுபவம், ஹிமத அனுபவம், பாலின் அனுபவம், ஹாலின் அனுபவம், பவளத்தின் அனுபவம், அவளது அனுபவம், இந்திர நீலத்தின் அனுபவம், இந்திர நீலத அனுபவம். இதெல்லாவற்றை பார்க்கலாம் மேன்மையாக தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் எதிர்பார்க்கும். இவெல்லோகத்திலும் சிரேஷ்டவாததனை கர்த்தர் நம்ம ஜீவிதத்தில் எதிர்நோடுத்தார். முதலாவது இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆகதரி அனுபவங்கள் நம்ம இருது எஷ்டு அவசியமாகிதே. நம்முடைய ஜீவிதத்தை நாம் நிதானித்து பார்த்தால் நம்ம அநேக இந்த விஷயத்தில் குறைவுள்ளவர்கள். நம்ம ஜீவிதம் நாம் விசாரிச்சு நோடுதாதரே அநேக விஷயத்தில் குறைத்துள்ளவராகிதே. நான் ரொம்ப பெரிய குறைவுள்ளவனா இருக்கு, நான் பகல குறைத்துள்ளவனாகிதே. நாட்டில் கர்த்தர் எப்படி ஆகல நம்முடைய குறைகளை பரிகரித்து அந்த அனுபவங்களை நமக்கு தர வேண்டும். கர்த்தர் ஏகாதரி குறைத்துகளை பரிகரித்து அனுபவங்களை கொத்தன கூட வேண்டும். எத்தனை பேர் அந்த நசரேயருடைய குணாதிசயங்களை உள்ளவர்களாக இந்த நாட்டில் காணப்பட விரும்புகிறோம்? நாம் எஷ்டு மந்தி நாசிரர குணாதிசயங்கள் உள்ளவராகி காணப்படல இஷ்டப்படுத்தேவே. கர்த்தர் என்னை ஒரு நசரேயனாக இருக்கும்படி எழுப்பினார். கர்த்தனை ஒரு நாசிரனாக எபிசித்தான். நான் ஒரு உண்மையான நசரேயனாக காணப்படுவேன், நான் நிஜமாக ஒரு நாசிரனாக காணப்படுவேன். நசரேயனுடைய அந்த விசேஷ அனுபவங்களை உடையவனாய் நான் மாறுவேன், நாசிரர விசேஷமாக அனுபவ உள்ளவனாக மாறுவேன். அந்த நசரேயனுடைய குணாதிசயங்களை உடையவனாய் நான் மாறுவேன், நாசிரர குணாதிசய உள்ளவனாக காணப்படுவேன். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? அரித்தியாக எஷ்டு மந்தி ஆசிசுத்தேவே. வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில்